ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பிட்ரி. லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நான் லன்ச் வந்து சிக்கன் வித் மஷ்ரூம் குழம்பு செஞ்சுருந்தேன். அப்புறம் லாஸ்ட் சண்டே வந்து கருமாரி அம்மனுக்கு எங்கள் ஏரியில் கூழ் ஊற்றிருந்தாங்க. வருஷம் வருஷம் ஊற்றுவாங்க இல்லையா. நாங்கள் சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், சில வீடியோஸ் ரொம்ப எடுக்க முடியல, ஆனால் கொஞ்சம் எடுத்திருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருஷம் வருஷம் இந்த அம்மனுக்கு எங்கள் ஏரியில் செய்வாங்க, இன்னொரு இடத்துல கூட செய்வாங்க. அங்கே நாங்கள் கூழ் வாங்கி குடிச்சிருக்கோம். இந்த அம்மன்கிட்ட மட்டும் எங்களால் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு தருணங்களை வந்து போய் குடிக்கவே முடியாது, இல்லை மறந்துடுவோம், இல்லை அங்கே அங்கே போய் வாங்கி குடிக்க அப்படி அப்புறமா போகலாம் சொல்லிட்டு முடிஞ்சு போய்டும் அந்த மாதிரி இருக்கும். இந்த வருஷம் எப்படியாவது குடிச்சிடணும் சொல்லிட்டு நாங்கள் இந்த வருஷம் போயிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் போய் கியூ நின்று நிறைய ஜனம் வந்து அந்த அம்மன் கூழ் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்தோடனே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூழெலாம் ஊற்றினாங்க. நிறைய ஜனம் இருந்தது, என்னால் இதெல்லாம் வீடு எடுக்க முடியல, நல்லா இருந்துச்சு கூழும். அப்புறம் அந்த கூழும் குழம்பும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அம்மன் வீதியில் வந்தாங்க. எங்கள் அம்மன் நாங்கள் இருக்கிற வீதியில் வர்றதுக்கு 1:30 ஆகிடுச்சு, அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டுடைய ரெண்டு பசங்களுக்கு மொட்டை அடித்த ஃபங்க்ஷனு, அவங்க ஊரில் மொட்டை அடிச்சதுனால அங்கே ரிலேஷனில் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. இந்த எல்லோரும் சரி, அவங்க என் ஃப்ரெண்டு, ஒரு ரெண்டு பசங்களுக்கு மொட்டை அடித்தது. இந்த பர்பிள் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அவன் தான் பெரிய பையன், அவன் வந்து என் பையனுடைய கிளாஸ்மேட். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே வந்து பிரியாணி போட்டிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி, கத்திரிக்காய், ஸ்வீட். சிம்பிளான ஃபங்க்ஷன் தான், சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.